முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்வோம்னா, எண்ணெய், அதாவது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் முழு வெங்காயம், முழு பூண்டு, கருகப்பிள்ளை தழை, ரெண்டு பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காயை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் தூள், மல்லித்தூள், வரமிளகாய் பொடி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி அரைமுடி தேங்காய் திருவி கொட்டி நல்லா கொதி வந்தோடனே காய் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வாழைக்காய் சில்லிக்கு பார்த்திங்கன்னா, வாழைக்காவை பார்த்திங்கன்னா மீன் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டு பரட்டிக்கோங்க. சில்லி பவுடர் போட்டு கார்ன்ஃப்ளவர், வரமிளகாய் தூள், உப்பு இந்த மாதிரி போட்டு பரட்டி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொரித்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா வாழைக்காயை தோசை கல்லில் ரோஸ்ட் மாதிரி போட்டு எடுக்கலாம். அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் மீன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தள்ளிவிடாமல் பாருங்கள். தேங்க்யூ. வாங்க சாப்பிடுவோம் டேஸ்டான வாழைக்காய் மீன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட்டு. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.